இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து என்னை தொடும் சீசன் இப்போ டூ அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக சீசன் டூன்னு போடாட்டியுமே அது கிட்டத்தட்ட சீசன் டூ மாதிரி தான். அதே கதாபாத்திரங்கள் 8 வருஷம் கழித்து வாழ்க்கை எப்படி எல்லா மனுஷங்களையும் மாற்றிடுது, அவ்வளோ நெருங்கி வந்து அந்த வந்து இப்படி ஒரு காதல் ஜோடி இருக்க முடியுமான்னு பாசமாக கொஞ்சிக்கிட்டு இருந்த ரெண்டு பேர் பார்க்கவே வெறுப்போட பார்த்துக்கிறதாகட்டும், மனசுக்குள்ளார சில விஷயங்களை முடிவு பண்ணிட்டு வந்து கோபத்தை காட்டுறதாகட்டும், ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை வந்து ஒத்துக்காததாகட்டும் கதை போக ஆரம்பிச்சிருது. இப்போ வெற்றியும் அபியும் வந்து 8 வருஷம் கழித்து சந்திக்கிற காட்சியோட ப்ரோமோவும் வந்தாச்சு. இந்த ப்ரோமோ படி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பிரச்சனை கோயில இழுத்து மூடிட்டு வந்து எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கோயில வந்து சீல உடைச்சு போலீஸ்காரங்கெல்லாம் தள்ளி விட்டு மக்கள் எல்லாம் உள்ளார அடிபடுறாரு வெற்றி. அப்ப அங்க அபி வந்து நிக்க ஓடி போனோம் திருப்பி வந்துதான் ஆகணும் அப்படின்னு இவர் பேச வந்து நான் இப்படி வந்து நிப்பேன் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது உன் பொறுக்கித்தனமா என் சட்டமா எது ஜெயிக்குதுன்னு பாக்கலான்ட்டு அரெஸ்ட் வேற பண்ணிடுறாங்க வெற்றியை. சோ இப்ப இந்த சமயத்துல தான் கண்மணின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது கண்டிப்பா வந்து தெரிய வரப்போகுது இவங்களுக்கு அபிக்கு. ஏன் அப்படின்னா வந்து கண்மணி ஒரு லாயர், இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட அவர் வந்து பெயில் எடுக்கிறது இல்லை வந்து அவர் வந்து கேஸை விட்டு வெளில கொண்டதுங்கிற விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அபி தான் போய் காப்பாற்றிட்டு இருந்தாங்க, சங்கர் நாராயணன் காப்பாற்றிட்டு இருப்பார், இப்போ வந்து கூடவே ஒரு லாயர் வச்சு சுற்றுறாருல இப்போ அவர், அதனால அவங்க வந்து காப்பாற்ற போகிறாங்க. காப்பாற்றும் பொழுது ஓ உன்னை காப்பாற்றுறது தனி ஆள் இருந்துச்சு, நீ தனியாக ஒரு ஆள் கூட இருக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் இங்கே வந்து படித்து முன்னேறிட்டேன், நீ வந்து தனியாக வாழ்க்கையை பார்த்துட்டு குட்டிச்சவராகி நிற்கிற, அதுவும் வந்து குடிச்சிட்டு பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுற்றுற அப்படின்னு அவங்க இவன் அபிக்கு வெற்றி மேலே ஒரு வெறுப்பும் அருவறுப்பும் வரப்போகுது. ஏன்னா நம்மளோட ஆட்களே கமெண்ட்ஸில் வந்து வெற்றியோட கேரக்டர் பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அப்போ அபிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கதை போக போகுது. ஸோ இப்போ அபிக்கு கண்மணி மேலே ஒரு கோபம் ப்ளஸ் வந்து வெற்றி வேணுனே வெறுப்பேற்றுறது கண்மணி கூட பழகிற மாதிரிலாம் காட்சிகள் வந்துருமோன்னு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை போகிற விதத்தை பற்றிங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.